friends, welcome to Bhuvika. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட சானிட்டரி நாப்கின்க்கும் நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்க்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கறத ஒரு சின்ன டெமோ மூலமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு சிரஞ்சில 60 ml தண்ணி எடுத்துக்கேன். இந்த ரெண்டு சிரஞ்சில இருக்க தண்ணியையும் ரெண்டு பேர் மேலயும் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் லீடிங் பிராண்ட் மேலயே அப்ளை பண்றேன். ஏன் இது மேலே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன்னா டைம் கொடுப்போம், அப்போவாவது அப்சர்வ் பண்ணிக்க தான் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது மேலே அப்ளை பண்ணுறேன். ஃபுல் 60 ml அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு 60 ml நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிடரி நாப்கின் மேலே அப்ளை பண்ணுறேன். சிக்ஸ்டி எம்எல் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஃப்ளோ தான். ரெண்டுலையும் இப்ப 60 ml தண்ணி அப்ளை பண்ணியாச்சு. எதுல லீக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா? மார்க்கெட்டோட லீடிங் பிராண்ட்ல தான் லீக்கேஜ் இருக்கு. இப்ப நான் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். ரெண்டு டிஷ்யூ பேப்பரையும் ரெண்டு பேட் மேலையும் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறேன். ஏன் நான் ப்ரெஷர் கொடுக்குறேன்னா பாடி ப்ரெஷர் ஆகும். பீரியட்ஸ் அப்போ டிராவல் பண்றோம், எந்திரிக்கிறோம், உட்காறோம், அந்த மாதிரி நேரத்துல பாடி இந்த மாதிரி ஒரு தன்மையில இருந்தா நல்லா இருக்குமா இல்ல இந்த மாதிரி ஒரு தன்மையில இருந்தா நல்லா இருக்குமா? ஆப்வியஸா இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்கும் போது நமக்குள்ள இருக்க பயம் அதிகமாயிரும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாயிரும், செல்ஃப் கான்பிடென்டே குறைஞ்சிரும். எந்த வேலை பண்றவங்களா இருந்தாலும் அந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம கம்மியா தான் பண்ணுவோம். ஓகே, இதோட மெயின் வேலையே அப்சர்ப்ஷன். ஆனா அதை இதை ஒழுங்கா பண்ணாம இன்னும் என்னென்னலாம் துன்பத்தை நம்ம கொடுக்குது அப்படிங்கறத நான் காட்டுறேன். இதுக்குள்ள மொத்தம் 4 layer இருக்கு. 4 layer ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் தான். அதனாலேயே உங்களுக்கு ஒன்றா நான் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்களா, பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது பியூர் பிளாஸ்டிக். இதை நீங்கள் ஸ்கின்ல வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு சும்மா 2 நிமிஷம் தேய்ச்சாலே அங்கே இரிட்டேஷன் அதிகமாகி புண்ணு வர மாதிரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கறனாலாம் சென்சிட்டிவான பார்ட்ல வச்சு யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்க செல் எல்லாம் டெட் ஆகி ஒரு மாதிரி புண்ணாகி வெந்து போன மாதிரி ஆகிறதுக்கான காரணம் இதுதான். ரேஷஸ் அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கிறது தான். செகண்ட் லேயரில் கலர் பிரிண்டிங் கொடுத்துருக்கான். இந்த கலர் பிரிண்டிங் எதுக்குன்னா செகண்ட் லேயர் ரீசைக்கிள் பண்ணப்பட்ட வேஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இந்த கலர் பிரிண்டிங் எதுக்குன்னா அது குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவான். அந்த ப்ளீச்சிங்கை மறைக்கிறதுக்காக தான் இந்த கலர் பிரிண்டிங் கொடுத்துருப்பான். இதில் பர்ஃப்யூமும் கொடுத்துருப்பான். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கவர் ஓப்பன் பண்ணும் போதே சென்ட் ஸ்மெல் உங்களுக்கு வருது. அதுக்கும் கலர் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியல் டைக்கும் கெமிக்கல் யூஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் ஈரத்தன்மையோட மாசத்தில் 5 நாள் 24 மணி நேரமும் நம்ம சென்சிட்டிவான பார்ட்டில் வச்சு ப்ரீத் பண்ணும் போது நம்மளோட டிஎன்ஏவே மாற்றி அமைக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தேர்ட் லேயர் இருக்கிறது வந்து சிலிக்கான் ஜெல். இந்த சிலிக்கான் ஜெல்லோட ரா மெட்டீரியல் பெட்ரோலியம். பெட்ரோலியத்தினால் தயாரான எந்த ஒரு பொருளையும் நம்மளை சுற்றி வச்சு சுவாசித்தாலே நமக்கு மயக்கம் வந்துடும். அப்படி இருக்கும்போது பெட்ரோலியத்தினால் தயாரான ஜெல்ல ஈரத்தன்மையோட மாசத்தில் 5 நாள் வச்சு சுவாசிக்கும் போது அது கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னு WHO ரிப்போர்ட் சொல்லுது. அதை எது மேலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரீசைக்கிள் பண்ண காட்டன் மேலே. நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்தியன் மார்க்கெட்ல இருக்க எல்லா சானிடரி நாப்கினுமே ரீசைக்கிள் பண்ண காட்டன்னால தயாரிக்கப்படுது. ஒரு காட்டனை ரீசைக்கிள் பண்ணும் போது அதை குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவோம். அப்படி ப்ளீச் பண்ணும் போது டயாக்சின் அண்ட் ட்ரைஹாலோமீத்தேன் அப்படிங்கிற ரெண்டு நச்சு பொருள் அதில் பை ப்ராடக்டாக தங்கிடுது. இது ரெண்டுமே வெல் டெவலப்டு கண்ட்ரீஸில் தடை செய்யப்பட்ட ரெண்டு நச்சு பொருள் ஆகும். அதுலேயும் அந்த டயாக்சினுங்கிறது சயனைடை விட 300 மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஒரு ஆராய்ச்சியில் ஒரு ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் டயாக்சினை சுவாசிக்க கொடுத்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் செக் பண்ணும் போது டயாக்சின் சுவாசித்ததுனால ஆண் புலிக்கு பெண் தன்மை ஜாஸ்தியாகவும் பெண் புலிக்கு ஆண் தன்மை ஜாஸ்தியாகவும் இருந்துச்சான். ஸோ நம்ம தன்மையிலே மாற்றி அமைக்கிற அளவுக்கு டயாக்சினுக்கு பவர் இருக்குது. இந்த டயாக்சின் தான் இச்சிங், இரிட்டேஷன், ஓவர் ஃப்ளோ, இர்ரெகுலர் பீரியட், ஸ்டொமக் பெயின் இதில் ஆரம்பித்து கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ஃபைப்ராய்டு ஸ்டோன், பாலிசிஸ்டிக் ஓவரி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒரு குழந்தையின்மை, இது எல்லா பிரச்சனைக்கும் பீரியட் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சானிடரி நாப்கின்ல தங்குற டயாக்சின் தான் அப்படின்னு WHO ரிப்போர்ட்டே சொல்றாங்க. இது கடைசி லேயர் தெரியுதுங்களா, பலூன் மாதிரி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. இந்த லேயர்
இப்போ நான் என் ஸ்கின்ல ஒட்டிட்டா இந்த ஸ்கின் வந்து சுவாசிக்க முடியுமா? இதுல சின்ன போர்ஸாவது இருக்கா? இல்ல. இந்த மாதிரி போர்ஸே இல்லாத பிளாஸ்டிக் லேயரை பிரீத் பண்ற இடத்துல வைக்கிறதுனாலதான் அந்த 5 நாள் மட்டும் நம்ம வித்தியாசமா நடந்துக்கிறோம். ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து உங்க மூக்கிலயோ அல்லது உங்க வாயிலையோ கட்டிட்டு உங்களால ஒரு 2 நிமிஷம் நார்மலா இருக்க முடியுமானா? முடியாது. அப்படி இருக்கும் போது அந்த இடமும் சுவாசிக்குது. சுவாசிக்கிற இடத்த சுவாசிக்க விடாம அடைக்கிறதுனாலதான் அந்த 5 நாட்கள் மட்டும் நம்ம வித்தியாசமா யோசிக்கிறோம். வீட்டுல பிரச்சனை அதிகமாகுது, குழந்தைங்களை அடிக்கிறது, சண்டை வருது, இது எல்லாமே அந்த 5 நாட்கள் நடக்கிறதுக்கு காரணம் நம்மளோட மூட் ஸ்விங்ஸ். இந்த பிளாஸ்டிக் லேயர் போட்டு அடைக்கிறதுனால 100 பெண்கள் சூசைட் அட்டன் பண்றாங்கன்னா அதுல 80 பெண்கள் பீரியட்ஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. காரணம் அவங்க பீரியட்ஸ்னால சூசைட் அட்டன் பண்றது இல்லை, ஆனா பீரியட்ஸ்ல இருக்கும் போது அந்த மன அழுத்தம் அவங்கள சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விடுது. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிறது இண்டஸ்ட்ரியல் கம். நீங்க பேண்டிஸ்ல ஸ்டிக் பண்ணிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணாலும் அந்த கம் பேண்டிஸ் விட்டு போறது இல்லை. நீங்க டாக்டர்ஸ் கிட்ட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லி போனீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பீரியட்ஸ் அப்போ வேற பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்க, நார்மல் டேஸ்ல வேற பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கம் பேண்டிஸ்ல பரவி நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கொடுக்குது. நம்ம இப்போ 4 லேயர் பார்த்தோம். 4 லேயருமே நான் டிகிரேடபிள், அதாச்சு பியோர் பிளாஸ்டிக். மண்ணுல போட்டா அது மக்கி போறதுக்கு 700 வருஷம் எடுக்கும். 700 வருஷமும் அது மண்ணுக்கு என்னென்ன பிரச்சனையை கொடுக்குதோ அதே பிரச்சனை தான் ஒரு பெண்ணுக்கும் கொடுக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிளாஸ்டிக் மண்ணுல போடும் போது அது நிலத்தடி நீரை உறிஞ்சிக்குது, பயிர் போட்டா விளையறது இல்ல, பருவ காலங்களை மாற்றி அமைக்குது, மண்ணோட தன்மையே குன்றிருது. அதே தானே ஒரு கர்ப்பப்பைக்கும் நடக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ், கருமுட்டையும் சிதைமுட்டையும் வளர்ச்சி அடையிறது இல்ல. ஒரு கர்ப்பப்பை ஒரு ஆரோக்கியமான குழந்தையை சுமந்து இருக்கிறதுக்கு கஷ்டப்படுது. மண்ணுல போட்டா அது கெடுதல்னா அது கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கும் தான் கெடுதல். நம்ம இதை யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ற நமக்கு மட்டும்தான் கெடுதல்னு நினைச்சு யூஸ் பண்றோம், ஆனா நம்மளை விட நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் இன்னும் கெடுதல். ஏன்னா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அந்த டயாக்சின் அப்படிங்கிறது டைரக்டா இன்ஹேல் பண்ற மாதிரி ஆகுது. எப்படி 10ல் 8 பேர் எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றவங்க அதை எரிக்கிறாங்க. ஸ்கூல்ல காலேஜஸ்ல எல்லாத்துலயும் எரிக்கிற மிஷின் வந்துருச்சு. அப்படி எரிக்கும் போது அந்த டயாக்சின் காத்துல இன்னும் விகரஸா பரவி டைரக்டா இன்ஹேல் பண்ற மாதிரி ஆகுது. அதனாலதான் 9 வயசுல 10 வயசுல சின்ன சின்ன குழந்தைங்க கூட சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இவங்க அந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு சீக்கிரம் வந்துருது அப்படின்னு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம பிரச்சனையை பத்தி பார்த்தோம், இப்ப தீர்வை பத்தி பார்க்கலாம். பூவிகா ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் நீங்க ட்ரையா இருக்கிறத பாத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரிச்சிங் கொடுத்துருப்போம். எதுக்காக இந்த ஸ்ட்ரிச்சிங் அப்படின்னா, நீங்க ஒரு அத்லட்டா இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ளா இருக்கலாம், உங்க உடம்பு எந்த மாதிரியான அசைவுகளை மேற்கொண்டாலும் சைட் லீக்கேஜ் வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிச்சிங் கொடுத்துருக்கோம். நம்ம பிராண்ட்ல மொத்தம் 8 லேயர்ஸ் இருக்கு. அந்த 8 லேயருமே பியோர் சர்ஜிக்கல் காட்டன். 8 லேயரும் ஒன்னொன்னா உங்களுக்கு பிரிச்சு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் உங்களுக்கு தெரியுதுங்களா? காட்டன் சொல்லிட்டு ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ட்ரையாக இருக்கு. இது செகண்ட் லேயர். இந்த செகண்ட் லேயர் தான் நம்ம ப்ராடக்டோட பிளஸ் பாயிண்டே. இது ஆனயோன் அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற ரெண்டு டெக்னாலஜி இருக்கு சிப். ஆனயோன் அப்படின்னா என்னன்னா, சாப்பாட்டில் எப்படி விட்டமின்ஸ் இருக்கோ அந்த மாதிரி காற்றுல இருக்க சக்தி தான் ஆனயோன். நம்ம படிச்சிருப்போம் ஆனயோன் கேட்டயோன்னு சொல்லிட்டு. அந்த ஆனயோன் உடம்புலேருந்து வெளியே வர பாக்டீரியாஸை எலிமினேட் பண்ணும். நம்ம உடம்புக்குள்ளேருந்து பீரியட்ஸ் அப்போ வெளியே வர ஒரு சொட்டு ரத்தத்தில் குறைஞ்சபட்சம் 107 பாக்டீரியா இருக்கும். அந்த 107 பாக்டீரியாவும் 3 மணி நேரத்துக்குள்ளே 100,000 பாக்டீரியாவாக பெருகி வேற வழியே இல்லாமல் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும். அதனால தான் பீரியட் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வருது. அந்த நீங்கள் பீரியட் சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை டாக்டர்ஸ் கிட்ட போங்களேன், அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்கணும், 3 ஹார்ஸ் இல்லை 4 ஹார்ஸ் 1 சானிட்டரி நாப்கினை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வெளிவர பாக்டீரியாவை பெருக்கி உள்ள அனுப்புறது தான் பீரியட்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த பாக்டீரியாவை நம்ம சிப் எலிமினேட் பண்ணுறதுனால நம்ம சானிட்டரி நாப்கினை நீங்கள் மினிமம் 12 ஹார்ஸ் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இதில் இருக்க இன்னொரு டெக்னாலஜி ஃபார் இன்ஃப்ராரெட். அந்த ஃபார் இன்ஃப்ராரெட் ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வலி தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான். பீரியட்ஸ் அப்போ பாடி பெயின், பேக் பெயின், நீ பெயின் இந்த மாதிரி எந்த வலியும் இருக்காது. நார்மல் டேஸில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் பீரியட்ஸ் அப்பவும் இருப்பீங்க. இது அடுத்த லேயர். இதுவும் பியோர் சர்ஜிக்கல் காட்டன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த காட்டனை நீங்கள் எடுத்து ஒரு சுடு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா இதனால் உரிய முடியிற தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட காட்டன் எடுத்து ஒரு சுடு தண்ணிக்குள்ளே போட்டு ஸ்பூன் வச்சு கலக்கும் போது அந்த காட்டன் தண்ணியோட தண்ணியாக மர்ஜ் ஆகி நல்லா கூல் மாதிரி ஆயிடும். ஏன்னா அது ரீசைக்கிள் பண்ண காட்டன், இது பியோர் காட்டன். பூவிகாவில் இருக்க ஜெல்லுக்கு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வென்டிலேட்டிங் ஸ்ட்ரிம் இருக்கும்.
இந்த ஜெல் கூட இந்த எஸ்ஏபியோட ஃபார்முலா வந்து சோளத்தட்டு கார்ன் பல்புக்குள்ள இருக்கும் இல்லையா ஒரு ஜெல், அந்த ஜெல்லோட ஃபார்முலா தான். இதை நான் ஊத்துன 60 ml தண்ணியை உறிஞ்சு உள்ள லாக் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கு கூலிங் கொடுக்கும். இது இன்னும் தண்ணி ஊத்தினாலும் அப்சர்வ் பண்ணும். அதை கடைசியாக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இது கடைசி லேயர். கடைசி லேயரும் பியோர் சர்ஜிக்கல் காட்டன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த லேயரும் கொஞ்சம் கூட இருமா இல்லை, ஃபுல் ட்ரையாக இருக்கு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி லேயரும் ட்ரையாக இருக்கு, ஃபர்ஸ்ட் லேயரும் ட்ரையாக இருக்கும் போது உங்களாலையும் ஈரத்தன்மை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, துணியிலையும் ஈரமாகாது. இதுலயும் நாங்க கம் கொடுத்துருக்கோம். ஆனா கம் வந்து 4 ஸ்ட்ரைப் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நடுவுல வென்டிலேஷனுக்காக கேப் கொடுத்துருக்கோம். அந்த கேப்ல நீங்க வெளிச்சத்தை வைக்க பார்க்கும் போது சின்ன சின்ன போர்ஸ் தெரியும். எதுக்குன்னா, இந்த ஒரு லேயர் மட்டும் கிடையாது, 8 லேயர் இருக்க மொத்த பேடையும் எடுத்து ஒரு கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளர்ல வச்சு அதுக்கு மேல இந்த பேடை வச்சு அதுக்கு மேல ஒரு கண்ணாடி டம்ளர் கமுத்துனீங்கன்னா 8 லேயரும் ப்ரீத் பண்ணி மேல வாட்டர் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறத உன்னால பார்க்க முடியும். 8 லேயருமே ப்ரீத்தபிள் தான். இந்த கடைசி லேயர் கூட டிகிரேடபிள், கிழிச்சா பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். இதுக்கு பின்னாடி கொடுத்துருந்த கம் வந்து இண்டஸ்ட்ரியல் கம் இல்லை, ஃப்ரூட் கம், சப்போட்டா பழத்துலேருந்து எடுத்த ஃப்ரூட் கம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனும் வராது. நான் மறுபடியும் 60 ml தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டுலேயுமே. அந்த ரெண்டு தண்ணியும் இந்த டம்ளரில் போட்டுருவேன். இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல்ல நான் காட்டனோட சேர்த்து போடுறேன், அந்த லேயரோடவே போடுறேன். இது நம்ம பிராண்ட் ஜெல். நம்ம பிராண்ட் ஜெல்ல வென்டிலேட்டிங் ஸ்ட்ரிம்மை எடுத்துட்டு போடுறேன், வெறும் ஜெல்ல மட்டும் போடுறேன். ஓகே, நான் ஏற்கனவே 60 ml தண்ணி ஊற்றிருந்தேன். அந்த 60 ml தண்ணி இல்லாமல் இப்போ ஒரு 60 ml தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 120 ml ஆச்சு. 120 ml சராசரியாக யாருக்குமே ஃப்ளோ இருக்காது. அதையும் மீறி ஓவர் ஃப்ளோவாக இருக்குது, இல்லை மெனோபஸ் டைமில் பீரியட்ஸ் வருது, டெலிவரி டைமில் பீரியட்ஸ் வருதுனா கூட நம்ம சானிட்டரி நாப்கினா 12 hours கேரண்டியாக பயம் இல்லாமல் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெமோ. இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். தண்ணி அப்சர்வ் பண்ணவே இல்லை, ஏன்னா இந்த ஜெல்லோட அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டியே அவ்வளோதான். இது நம்ம பிராண்ட் ஜெல். நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து புழிஞ்சாலும் ஜெல் தான் வெளியே வருதே தவிர அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. என் கையில் கூட ஜெல் தான் இருக்கும், தண்ணி இருக்காது. ஸோ எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்சர்வ் பண்ணிக்குது. 8 லேயருமே ப்ரீத்தபிள், வெளிவர பாக்டீரியாஸ் ஆனயோன் சிப் எலினேட் பண்ணுது, வழி தெரியாது, சஃபகேஷன் இருக்காதுங்கும் போது நம்ம சானிடரி நாப்கினை நீங்கள் 12 hours கேரண்டியாக பயம் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் டெமோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மல் சானிடரி நாப்கின்க்கும் ஸ்மார்ட் சானிடரி நாப்கின்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அவேர்னஸ் இல்லாத பெண்களையும் மாற்றுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனாலேயே உங்களுக்கு இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற விருப்பமும் வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த விருப்பம் வந்துருந்துச்சுன்னா இதை பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் எப்படி வேணால் பண்ண முடியும். சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே பொட்டிக் வச்சிருக்கீங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அங்கே டிஸ்பிளே பண்ணி ப்ரொமோட் பண்ண முடியும். உங்களுக்குன்னு தனியாக போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ல ஓப்பன் பண்ணி பண்ண முடியும். எந்த மோட்ல வேணா, ஏரியா லிமிட் இல்லாத, டைம் லிமிட் இல்லாத, 1 rupee கூட டெபாசிட் இல்லாத பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். டைரெக்டாக நீங்கள் கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.